the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட இந்த ஹெவன் டிவி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபித்து இந்த பகுதியை நம்ம ஆரம்பிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே உம்மை பார்க்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நேசித்து உம்மை நேசித்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பி அவர்களை மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு பகுதிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியின் நாளாய், ஒரு சந்தோஷத்தின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை பாடி நம்மை ஆராதிக்கலாம். ஆராதித்ததன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அது கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஒரு பழைய பாடல், கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர், ஆனந்த ஜீவியம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆனந்த ஜீவியம். ஹல்லேலூயா. அவரை கூட்டாளியாய் வைத்திருக்கிறவர்களுக்கு, அவரை சிநேகிதராய் வைத்திருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு ஜீவியமாய் காணப்படுகிறது. அதை குறித்ததான ஒரு பாடலை இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, அவரை ஒரு சிநேகிதராய் ஒரு கூட்டாளியாய் வைத்து இந்த பாடலை பாடலாம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர், ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர், ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர், ஆனந்த ஜீவியம். லௌகிக இன்பங்கள் மாறி போய்விடுமே, லௌகிகர் எல்லாரும் கைவிடுவாரல்லவோ. லௌகிக இன்பங்கள் மாறி போய்விடுமே, லௌகிகர் எல்லாரும் கைவிடுவாரல்லவோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலும் யோசேப்பின் தெய்வமென் கூட்டாளி அல்லவோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலும் யோசேப்பின் தெய்வமென் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர், ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர், ஆனந்த ஜீவியம். நம்பும் சகோதரர் வம்பு செய்திடுவார், அப்பம் புசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். நம்பும் சகோதரர் வம்பு செய்திடுவார், அப்பம் புசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். ஆரா துயரிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வமென் கூட்டாளி அல்லவோ. ஆரா துயரிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வமென் கூட்டாளி அல்லவோ.
கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவியம் காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்ருக்கள் ஆகையில் காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்ருக்கள் ஆகையில் அக்னி கடலிலும் சிங்க குகையிலும் தானியேலின் தெய்வமென் கூட்டாளி அல்லவோ அக்னி கடலிலும் சிங்க குகையிலும் தானியேலின் தெய்வமென் கூட்டாளி அல்லவோ கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம் இயேசு என் நல்மேய்ப்பர் இயேசு என் சிநேகிதர் நித்திய நாம் ராஜா என் கூட்டாளி அல்லவோ இயேசு என் நல்மேய்ப்பர் இயேசு என் சிநேகிதர் நித்திய நாம் ராஜா என் கூட்டாளி அல்லவோ என்ன இப்பாரங்கள் என்ன இக்லேசங்கள் என் இயேசு ராஜா என் கூட்டாளி அல்லவோ என்ன இப்பாரங்கள் என்ன இக்லேசங்கள் என் இயேசு ராஜா என் கூட்டாளி அல்லவோ கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம் காகழநாதம் நான் கேட்டிடும் வேளையே கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே காகழநாதம் நான் கேட்டிடும் வேளையே கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம் ஹலலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீரங்கள் சிநேகிதரா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நீரங்கள் கூட்டாளியா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா ஹலலூயா 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 இந்த ஆனந்தமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமாப்பா உமோடு இணைந்து ஆண்டவரே இந்த பயணத்தை நாங்கள் தொடர நீரங்களுக்கு தருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மேலான இந்த அனுபவங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மேலான நம்பிக்கைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேலான ரட்சிப்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த மகிமையான இந்த அனுபவங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஆமென் அப்பா எத்தனை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை நீரங்களுக்கு தந்திருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை பாடுகள் எத்தனை கண்ணீர்கள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் அப்பா நெருக்கங்கள் ஆமென் அப்பா இவைகளெல்லாம் எங்களை சூழ்ந்தாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அப்பா உமோடு நடக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான பாக்கியத்தை நீரங்களுக்கு தந்திருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே ஆமாப்பா உம்முடைய சந்நிதியிலே ஆண்டவரே உம்மிலே
महिल बलन आमा तंदर कृपाक स्तोत्रम 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya 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 எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அந்த ஸ்நேகிதர் ஆண்டவரின் ஸ்நேகிதர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார் ஹalleluya 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 அந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு தூரமான அனுபவத்துக்குள்ளாய் காணப்படலாம் இயேசு இயேசுவேன ஆனா இயேசுவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு தூரமான நிலமையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கலாம் ஹalleluya ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில அவர் உங்களை சிநேகிதராய் பார்க்க விரும்புகிறார் ஹalleluya 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 எத்தனை பெரிய தெய்வம் ஹalleluya வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் ஆனாவர் பாவியான மனுஷனை பரிசுத்தமாக்கி அவனை சிநேகிதனாக நண்பனாக உரிமை கொண்டாட விரும்புகிறார் ஹalleluya எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க ஹalleluya ஹalleluya எத்தனையோ வேளைகளிலே நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளும்படியா எத்தனையோ வேளைகளிலே நாம் வாஞ்சிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஒரு சிநேகிதன் சொல்லும்போது எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துவான் ஹalleluya அவர் நமக்கு சிநேகிதரா இருக்க விரும்புகிறார் ஹalleluya இந்த காலை வேளையிலே தேவ அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு ஒரு சிநேகிதராய் ஒரு மேய்ப்பராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியை நாங்கள் எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி ஹalleluya 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 உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க சொல்ல முடியுமா ஏசப்பா நீங்க என் சிநேகிதராய் இருங்க ஆண்டவரே நீர் எனக்கு நண்பராய் இருங்க சுவாமி ஹalleluya எல்லா நண்பர்களும் எல்லா இந்த உலகத்தில் உள்ள உறவுகளும் ஹalleluya ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி விடுவார்கள் ஹalleluya ஆனால் நம்மை விட்டு விலகாத நண்பர் அவர் மட்டும்தான் ஹalleluya கடைசி வரை நம்மோடு கூட வருகிற நண்பர் அவர் மட்டும்தான் நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் பாதுகாக்கிறவர் அவர் மட்டும்தான் ஹalleluya ஹalleluya நம்பிக்கைக்குரிய நண்பர் அவர் மட்டும்தான் ஆபத்து உதவக்கூடிய நண்பர் அவர் மட்டும்தான் ஹalleluya 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 அவரை சொல்லலாமாப்பா நீங்க தான் என்னுடைய நேசர் ஆண்டவரே எருசலேம் சூலமித்தி விதமாய் சொல்லுகிறாள் ஹalleluya இவரன் நேசர் என்று சொல்லுகிறாள் ஹalleluya இவரன் சிநேகிதர் என்று சொல்லுகிறாள் ஹalleluya அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நீர் எங்கள் நேசராய் எங்கள் சிநேகிதராய் அவிதமாக ஆண்டவர் இந்த கால வேளையிலே அவிதமாய் நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் சோகமடைந்து நேசமதா நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் சோகமடைந்து நேசமதா நேசரவர் என் நேசரவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவரே கண்ணை கவர்ந்திடுபவர் அவரே பதினாயிரங்களில் சிறந்தவரே அதிசயமானவர் அவர் பெயரே இவரன் நாத்துமநேசரே வருவார் எனக்காய் வேகமே நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் சோகமடைந்து நேசமதா நேசரவர் என் நேசரவர்
ஹலலூயா ஸ்தோத்திரமானவரே நீங்கள் நேசரா இருக்கிறபடியா ஸ்தோத்திரமாப்பா ஹலலூயா 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 ஆமென் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் உறவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஹலலூயா ஹலலூயா குற்றங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய இரத்தத்தினால் மன்னித்து எங்களை கழுவி வெண்மையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா உம்முடைய சிநேகிதர்களா எங்களை மாற்றி ஆமாப்பா உம்முடைய ரகசியங்களை ஒவ்வொன்றையும் அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறபடியால் ஸ்தோத்திரமாப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த அனுபவத்தை கத்தர் கொடுங்க ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நல்ல அனுபவத்தை கத்தர் கொடுப்பீராக ஆண்டவரே உமை சிநேகிதராக உமை நண்பராக வைத்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே இந்த உயர்ந்த அனுபவத்தை கத்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறமே தள்ளுவதில் என்று சொல்லியிருக்கிறீரேன் இந்த காலை வேளையில யாரெல்லாம் வருகிறார்களோ இன்னும் நெருக்கமாய் கடந்து வர கத்தர் உதவி செய்யுங்கப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா உம்முடைய தெய்வீக அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நண்பராய் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் போது எப்படியாய் அந்த அன்பை வெளிப்படுத்துவீரோ அதை அப்படியே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியா எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த காலை வேளையில உம்முடைய தெய்வீக அன்பினால் கத்தர்களை நிரப்புவீரா நிரப்புவீராக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஒரு ஆழமான தெய்வீக அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வருவீராக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எரேமியா 31:9 அதனுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் ஹல்லேலூயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கண்ணீரான அந்த பாதையை கடக்காமல் எந்த மனிதனுமே இருக்க முடியாது அது ஒருவேளை நன்றாக படித்தவர்களாக இருக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்க பெற்றவர்களாக இருக்கலாம் ஏழை ஜனங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த கண்ணீரின் பாதையை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கடந்துதான் ஆக வேண்டும் ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் ஆண்டவர்கிட்ட எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அது எந்த ஜாதியானாக இருந்தாலும் சரி எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் அவருடைய படைப்பின் ஜனங்கள் ஹல்லேலூயா எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனிடத்தில் வருவார்களானால் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா பொதுவாக அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் நம்ம ஒரு மனுஷங்கிட்ட போகும்போது அநேகர் அதை சிலர் அதை ஏற்றுக்கொள்வாங்க சிலர் நமக்காக பரிதாபப்படுவாங்க சிலர் நம்முடைய அழுகையில் பங்கெடுத்து கொள்வாங்க சிலர் நம்மளை நிந்திப்பாங்க தூஷிப்பாங்க இப்படி அநேக காரியங்கள் நடக்கலாம் ஆனால் தேவன் மட்டும்தான் நம்முடைய அழுகையை சரியாய் புரிந்து கொள்ளுகிற தேவன் ஹல்லேலூயா வேத வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் 84 சங்கீதத்தில் விதமாக இருக்கிறது வசனம் கத்திர உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா யார் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாக்கி கொள்ள முடியும்னு சொன்னால் அதை அந்த பாதையில் யார் அதை வந்து கடந்து போக முடியும்னு சொன்னால் அந்த தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவரிலே பலன் அடைகிறவர்கள் அவருடைய சமூகத்திலே நித்தமும் காத்திருந்து
அவருடைய கூடாரத்திலே அவருடைய ஆலயத்திலே நித்தமும் காத்திருந்து அவருடைய சமூகத்திலே பலன் அடைகிறவர்கள் தான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு அழுகையோட விண்ணப்பங்களோட தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பாதை எப்போதும் முடியும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள கத்தர் வேண்டிய பலனை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? ஹல்லேலூயா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் கத்தர் நான்கு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், ஒன்று சாமுவேல் 1:10 வாசிக்கிறோம், அர்ப்பணிப்பின் சிந்தையை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா, ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தையை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். இதை நம்ம வாசிக்கிறோம் 1 Samuel 1:10 நான் வாசிக்கிறேன். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், அன்னாள் அவளுக்கு பிள்ளை இல்லை, ரொம்ப அழுறா, மிகவும் அழுது அவள் விண்ணப்பம் பண்ணுறா, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுறா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறது முன்பாக அவளுக்கு ஒரு வழி நடத்துதலை கொடுக்குறார். அது என்ன நடத்துதல்னு சொன்னால், ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தையை கொடுக்குறார். அதில் வந்து அவள் முழுசும் தன்னுடைய குழந்தைய அந்த பிள்ளையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கில் இந்த அழுகையின் இந்த சூழ்நிலைமையில் கர்த்தர் எதை நடத்துவார்னா, ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரே பரிசுத்த விருப்பத்தையும் பரிசுகளையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றவும் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒருவேளை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்க கடந்து போகிறவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தையை கொடுத்து உங்களுக்கு வழி நடத்த விரும்புகிறார். இதில் ஆழமான பிரதிஷ்டைக்குள்ளாய் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆழமான ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். பாருங்க, இந்த அன்னாளுக்கு அதற்கு முன்னாடி யாருமே அப்படி ஒப்பு கொடுத்ததில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு ஆழமான ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கொடுத்து, அந்த சிந்தையை கொடுத்து, அதை நிறைவேற்றவும் கர்த்தர் பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா கர்த்தர் நடத்துவாராக. ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தையை உங்களுக்கு தந்து, ஆழமான பிரதிஷ்டையின் அனுபவங்களை தந்து, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்களை நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம வாசிக்கிறோம் 2 Samuel 20:5 நம்ம வாசிக்கிறோம். இங்கே எசேக்கியா ராஜா அவர் வந்து மிகவும் அழுறார். அல்ல, நம்ம வாசிக்கிறோம் 5 Samuel உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவருக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருது. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்கிறா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப அழுதார். ஆண்டவரே, நான் உண்மையை மன உத்தவமாய் நடந்தனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ சீக்கிரமாக நான் மரணத்தை சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் அழுது புலம்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அங்கே அந்த ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது. என்ன அடையாளம்னு சொன்னால், அந்த சூரிய கடிகாரத்தில் அது 10 சாயை முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமான்னு கேட்கும்போது எசேக்கியா ராஜா சொல்கிறார், எனக்கு சாயை பின்னிட்டு போகணும்னு. அதே மாதிரி எசேயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அந்த ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 20:11 நீங்கள் வாசிக்கிறோம், அது 10 பாகை அது வந்து பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஒரு அடையாளத்தை கொடுத்து உனக்கு கர்த்தர் கண்டிப்பாக சுகம் தருவேன் அப்படின்னு சொல்கிறத உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த அடையாளம் எதற்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், உறுதிப்படுத்தும்படியாய் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார், உங்களுடைய கண்ணீரை கண்டார்னு சொல்கிறதுக்கு உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் அடையாளத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அழுகையின் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். உடைய கண்ணீருக்கு பதில் தர விரும்புகிறார். மூன்றாவதாக அவர் ஆறுதலான வார்த்தையை கொடுத்து நடத்துவார். இதை நம்ம வாசிக்கிறோம் 2 Samuel 34:27 நம்ம வாசிக்கிறோம். இங்கே யோசியா ராஜா அவன் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக நீ அழுதபடியினால் நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே யோசியா ராஜா அழுறார். இங்கே எதுக்காக அழுறார்னா, அந்த தேசத்தை
தேசத்துக்கு விரோதமாக அன்னை தேவ கோபம் காணப்படுகிறது. ஆண்டவருடைய சாபம் அந்த தேசத்தில் காணப்படுகிறது ஜனங்களுக்கு மேலே. அப்போது அந்த சாபங்கள் தேவ கோபங்கள் அவங்க மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தேசத்துக்காக அந்த யோசியா ராஜ்யா என்ன பண்ணுறாருன்னா அழுறார். அப்போ அழுதபோது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுக்கப்படுகிற அந்த யோசியா ராஜாவுக்கு. என்ன வார்த்தைனா, அவனுக்கு வந்து உன்னுடைய நாட்களில் இது நடக்காது, நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்களிடையே சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொல். இந்த வர பண்ணுற இந்த எல்லாத்தையும் உன் கண்கள் காணாது. அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, இது உன் நாட்களில் நடக்காது, இந்த தேசத்துக்கு வர வேண்டிய தீங்கெல்லாம் உன்னுடைய நாட்களில் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் ஆறுதலான வார்த்தையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த அவனுடைய நாட்கள், அவன் உயிரோடு இருந்த நாட்களில் 33 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. சகல ஜனங்களுமே, இஸ்ரவேல் புத்தருடைய சகல ஜனங்களுமே ஆண்டவருடைய பக்கமாக இவர்கள் திருப்பப்பட்ட நாம் பார்க்கிறோம். ஹலலூயா. அப்போ அந்த அழுகையின் பாதையில் கத்த நடக்கும்போது, விண்ணப்பத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து கத்த நடத்துவார். ஹலலூயா. நான்காவதாக அவர் ஆலோசனையை கொடுத்து நடத்துவார். மார்க்கு 9:24 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இங்கு ஒரு தகப்பன் அழுறார், மகனுக்காக அழுறார். ஐயோ, என் மகன் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். ஹலலூயா. ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். மார்க் 9:24. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீ விசுவாசி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் பாருங்கள், அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்க முடியல, அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவனுடைய மகனுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்து நடத்துகிறதை பார்க்குறோம். இந்த காலை வேளையிலும் கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அழுகையோடு விண்ணப்பங்களோடு இந்த காலை வேளையில் வந்திருப்பீர்களான இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஆழமான பிரதிஷ்டையின் அனுபவங்கள், அர்ப்பணிப்பின் சிந்தையை கர்த்தர் கொடுத்து நடத்த விரும்புகிறார். அது மற்றவர்கள் அர்ப்பணிக்கிறது போல அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு வித்தியாசமான அர்ப்பணிப்பாய். ஹலலூயா. கர்த்தர் அவிதமாய் உங்களை நடத்த விரும்புகிறார். ஹலலூயா, ஹலலூயா. அதே போல அடையாளத்தை கொடுத்து கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். உங்களை குணமாக்குகிறதை, உங்களுக்கு நன்மை செய்ய போகிறதை அடையாளத்தை கொடுத்து கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஹலலூயா. உங்களுடைய நாட்களில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து நடத்த விரும்புகிறார். ஹலலூயா. அது மட்டும், அந்த தேசம் முழுவதும் அந்த நாட்களில் மனம் திரும்பினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 4வதாக ஆலோசனையை கொடுத்து உங்களை நடத்த விரும்புகிறார். ஹலலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும், நிறைவேறட்டும் சுவாமி. அடையாளங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நடப்பித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அதே போல் இந்த வேளையிலும் கூட, ஒரு விசை கூட இந்த நாளிலும் கூட, பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாட்கள் காண்கிறவர்கள், புதிதாக தொழில் தொடங்குகிறவர்கள், வீடு கட்டுகிறவர்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களுக்காய் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாட்கள் காண்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஒரு பெரிய கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீர். ஆண்டவரின் கூட இருக்கிறவர்களை உறுதிப்படுத்தி கொடுப்பீராக, நன்மைகளால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்கள், அநேக திருமண நாட்கள் காணும்படியா கர்த்தர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அதே போல இந்த ஹெவன் டிவி இந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதில் அநேக சந்தாதாரர்களை எழுப்பணும். ஊழியத்துடைய தேவைகளை சந்திக்கணும். ஊழிய செய்கிற ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஹெவன் டிவி இந்த ஊழியத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் ஊழிய செய்கிற அருமையான மேத்யூ பிரதர் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இது அநேகருக்கு கர்த்தர் இதை ஆசீர்வத்து தருகிறபடியால் நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. இது கூட இருந்து ஆண்டவரே ஊழிய இந்த வேலைகளை செய்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியம் இன்னும் அன்றே பல மடங்கு பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நேபாள் ஊழியத்தோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேபாள் ஊழியத்தை கத்த ஆசீர்வதிங்கப்பா. அதுல கூட கத்தாவே ஊழிய செய்கிற ஒவ்வொரு மிஷினரிகளை ஆசீர்வதியும். இன்னும் அநேக இடங்கள் இது வளர்ந்து பெருக கத்த உதவி செய்யும் ராஜா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. இந்த காலை வேளையிலும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ப்ரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலை முதல்